ஹாய், இன்றைக்கி நம்மளோட ரெசிபி வந்து பானா ஹல்வா. இது வாழைப்பழ இனிப்புன்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் லைக் தூத்துக்குடி அந்த பக்கம்லாம் இந்த வாழைப்பழ இனிப்பு வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகே, இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்க்கலாம். நான் இங்கே 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அண்ட் 1.5 கப்பு சுகர் எடுத்திருக்கேன், சர்க்கரை அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் யூஸ் பண்ண போகிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் பட்டர் வந்து நீங்கள் நெய்யே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெசிபி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 வாழைப்பழத்தையும் இப்படி தொளி உரித்து எடுத்துக்கோங்க. அதை நான் ஒரு பெரிய பவுலில் வச்சுருக்கேன். இந்த பவுலில் நான் வந்து சுகரையும் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த சுகரோடு சேர்த்து இந்த பனானாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன், ஸ்மாஷ் பண்ண போகிறேன். நான் கையால் தான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பெரிய ஜார், மிக்ஸி ஜார் வச்சுருந்தீங்கன்னா மொத்தமாக போட்டு அடிச்சிருங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில், கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் போய் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணுறேன். இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் இந்த அல்வாவை கிண்ட போகிறேன். மோஸ்ட்லி நீங்கள் அல்வா ப்ரிப்பேர் பண்ணுற நேரத்தில் இந்த மாதிரி உட்டன் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு அதான் போட்டு சட்டியை போட்டு கிண்டிகிட்டே இருப்போம், அப்போ தான் அந்த சட்டியில் கீரல் விழாமல் இருக்கும். அதனாலே மோஸ்ட்லி இந்த அல்வா இந்த மாதிரிலாம் ஐட்டங்கள் கிண்டும் போது இந்த மாதிரி உட்டன் ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வசதியாக இருக்கும். ஏன்னா நமக்கு பாத்திரத்துலேயும் கீரல் விழாது. ஓகே, நான் அதை வச்சு இப்போ ஃப்ளேமை ஆன் பண்ணிட்டேன். இது ஹீட் ஆகட்டும், பப்புள்ஸ் வரும்போது கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம கிண்டதை விட்டுட்டோன்னா அடி பிடிச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கிண்டிகிட்டே வாங்க. ஆனால் மேலே தெரிக்கும், அந்த அந்த வாழைப்பழத்தில் இருக்க அந்த வாட்டர் கண்டென்ட் போகிற வரைக்கும் தெரிச்சிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் தெறிக்கிறது நின்றும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கிண்டுங்க. நமக்கு இந்த வாழைப்பழம் வந்து அப்படியே கலர் மாதிரி ப்ரௌனிஷ் பிங்கில் கிடைக்கணும், பிங்கிஷ் ப்ரௌனில் கிடைக்கணும். அது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. அப்படி கொஞ்சம் ஒயிட் கலரில் இருந்துச்சு இல்லையா, இப்போ கொஞ்சம் பழுப்பு கலரில் வந்திருக்கு. இந்த வாட்டர் கண்டென்ட்லாம் மோஸ்ட்லி போயிடுச்சு, இப்போ தெரிக்கிறதும் நின்றுச்சு. ஸோ கண்டினியூஸாக கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், உரம் நல்லா திக்காயிடுச்சு, எல்லாம் மொத்தமாக ஆகுதுதான். இந்த நேரத்தில் தான் நான் அந்த 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து இந்த ப்ரௌன் கலர் பத்தாது இன்னும், ஏன்னா பாருங்கள் அப்படியே ஒட்டுது. எல்லாம் சேர்ந்து ஒன்றா வரணும், அது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், நமக்கு அல்வா நல்லா திரண்டு வந்துருச்சு, நல்லா சுருண்டு வருது பாருங்கள், ஒட்ட மாட்டேங்குது. இதுதான் இப்போ கண்டிஷன். நான் இப்போ வந்து இதை வந்து பட்டர் ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இதில் ட்ரேயில், அதில் இந்த நான் ஹல்வாவை அதில் போட போகிறேன். நமக்கு அந்த வாழைப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு நல்ல டெசர்ட் கூட, இது வந்து நல்ல ஒரு பார்ட்டி ரெசிபி. யூஸ்வலாக இது வந்து சவுத் இந்தியாவில் எக்ஸ்பெஷலி தூத்துக்குடி பக்கம் வந்து இந்த ஹல்வா ரொம்ப ஃபேமஸ். அங்கே வாழைப்பழ இனிப்புன்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் samayalvirundu.com. ஓகே, வில் மீட் இன் அனதர் வீடியோ. தேங்க்யூ.